நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். குறுந்தொகை அடுத்த பாடல் பெண்ணுக்கு ஆண் அடக்கம். இந்த பாட்டின் ஆசிரியர் ஆலங்குடி வங்கனா. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை மருதத்திணை. பாடலை பார்ப்பதற்கு முன்னர் பாடலினுடைய பின்னணி. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள கதை மாந்தர்கள் தலைவன், தலைவி மற்றும் தலைவனினுடைய காதலி, தலைவியினுடைய தோழிமார்கள். தலைவன் தன்னுடைய தலைவி பிள்ளை பெற அவளுடைய அன்னை இல்லத்திற்கு சென்றிருந்த சமயத்தில் வேறொரு பெண்ணை பார்த்து காதலித்து இன்பம் நுகர்ந்திருக்கிறான். அந்த காதலி தலைவனை மிகவும் நம்பிவிடுகிறாள். தன்னை விட்டு எப்போதும் நீங்க மாட்டான், தன்னுடைய இல்லத்திலேயே தன்னுடனே இருப்பான் அப்படின்னு என்று நம்பிவிடுகிறாள். ஆனால் தலைவனோ தக்க பருவ காலம் வந்தவுடன் தன்னுடைய இல்லத்திற்கு தன்னுடைய தலைவியிடமே சென்று விடுகிறான். தலைவி பெற்றெடுத்த குழந்தையுடன் கொஞ்சி குழாவுகிறான். தன் தலைவியின் சொல்லுக்கு அடங்கி நடக்கிறான். அவள் சொல்லியபடியெல்லாம் கூத்தாடி கொண்டிருந்தான். தலைவியோ தன்னுடைய தலைவனினுடைய அன்பை கண்டு உள்ளம் நெகிழ்ந்தாள். அவன் வந்து தன்னிடம் வைத்திருக்கும் அந்த அடங்காத அன்பை கண்டு, காதலை கண்டு அகம் மகிழ்கிறான். இத்தகைய இணையற்ற அன்புள்ள தன்னுடைய தலைவனை அந்த காதலி தான் மயக்கிவிட்டாள். வஞ்சகை விளையாட்டுகளால் வசப்படுத்தி கொண்டிருந்தாள். என் காதலன் எப்படியோ அவளுடைய வஞ்சக வலையிலிருந்து விடுபட்டு மீண்டும் என்னுடனே வந்து விட்டான் என்று அந்த காதலியை இகழ்ந்து பேசினாள். இந்த செய்தி எப்படியோ அந்த காதலியின் காதுக்கு எட்டிவிடுகிறது. இதனால் ஆத்திரமடைந்தாள் அக்காதலி. உடனே புறப்பட்டு தலைவனினுடைய இல்லத்திற்கு வந்தாள். அங்கே தலைவியினுடைய தோழிமார்கள் வெளியில வீட்டிற்கு வெளியே இருந்திருக்கிறார்கள். சரி, தோழிமார்களிடம் சொன்னால் எப்படியும் அது தலைவியின் காதுக்கு எட்டும் என்ற நோக்கில் தோழிமார்கள் கேட்கும்படியாக தன்னுடைய ஆத்திரம் அடங்க அவள் தலைவனை இகழ்ந்துரைத்தாள். அவள் சொல்வதே இந்த பாடலில் அமைந்திருக்கும் பொருளாகும். பாடல். கழனி மாத்து விளைந்து உகு தீம் பழம் பழன வாழை கதூம் ஊரன் எம்மில் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே. பாடலினுடைய நேரடி விளக்கம். மருத நிலத்தலைவன் சிறந்தவன்தான். அவன் வறுமையை அறியாதவன். விரும்பியவற்றையெல்லாம் எளிதிலே அடையக்கூடியவன். வயற்கரைகளிலே உள்ள மாமரங்களில் பழங்கள் நன்றாக முற்றி பழுத்திருக்கின்றன. அவை கனிந்து வயல்களிலே விழுகின்றன. மிகவும் இனிமையான அப்பழங்களை வயல்களிலே உள்ள வாழை மீன்கள் கவ்வி சுவைக்கின்றன. அவனுடைய ஊரில் உள்ள வாழை மீன்களுக்கே அவை தேடாமலே இவ்வளவு இனிய மாம்பழங்கள் கிடைக்கும் போது அந்த நிலத்திற்கு சொந்தக்காரனான இவனுக்கு அவன் விரும்பும் எந்த இன்பம்தான் கிடைக்காது? இத்தகைய தலைவன் எமது வீட்டில் இருக்கும்போது, என்னோடு இருக்கும்போது இனிய மொழிகளை கூறினான். என்னை வசமாக்கக்கூடிய, வசப்படுத்தக்கூடிய பெரிய பெரிய வாக்குறுதிகளை எல்லாம் அளித்தான். இப்படியெல்லாம் இனிமையாக பேசியவன் தன்னுடைய இல்லத்தை அடைந்த பின்னர் எல்லாவற்றையுமே மறந்துவிட்டான். அவனுடைய இல்லத்திலே அவன் புதல்வன் மற்றும் தாயை கண்டு மிகவும் நடுநடுங்குகின்றான். நானோ பிள்ளை பெறாத கட்டளகி. ஆனால் அவன் மனைவியோ பிள்ளை பெற்று உடல் தளர்ந்தவள். அவளுடைய சொல்லுக்கு இவன் இப்படி கூத்தாடுவதுதான் மிகவும் வியப்பாக இருக்கிறது. கண்ணாடிக்குள் தெரியும் பாவை நாம் என்ன செய்கின்றோமோ அதையே அப்படியே செய்யும். நாம் கையை தூக்கினால் அதுவும் கையை தூக்கும். நாம் காலை தூக்கினால் அதுவும் காலை தூக்கும். இது போல, அதாவது அவனுடைய மனைவி தன்னுடைய புதல்வனின் தாய் எதை விரும்புகின்றாளோ அதையே இவன் செய்கின்றான். எனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மீறி நடக்கின்றான். இப்படி கொடுத்த வாக்குறுதிகளை மீறி நடக்கின்ற இவனை யார்தான் நம்ப முடியும் என்று காதலி தலைவியின் தோழியிடம், தலைவியின் தோழிக்கு கேட்கும்படியாக இந்த செய்தியை வந்து சொல்கிறான். ஏன்னா தலைவன் வந்து தன் மனைவிக்கு பயந்து அவள் சொல்லுகின்றபடியெல்லாம் ஆடுகின்றான் என்ற கருத்தை வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.